ஒரு தீவு அப்படின்னா அங்கே மனிதர்கள் இருப்பாங்களா இல்லை மிருகங்கள் இருக்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு பஞ்சமிட்டாய் கலாட்டாஸ். நான் உங்கள் தாமு. இந்த உலகம் எந்த அளவுக்கு முன்னேறி போனாலும் ஒரு சில தீவுகளில் மக்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு சில தீவுகள் பணக்காரர்கள் வசதி உடையவர்கள் மட்டுமே செல்லக்கூடிய வகையில் மாற்றப்பட்டுள்ளது. இதில் வித்தியாசமான ஒரு சில தீவுகளில் குறிப்பிட்ட வகையான விலங்குகள் மட்டுமே வசிக்குது. அப்படியாப்பட்ட தனித்துவமான விலங்குகள் வாழக்கூடிய 10 விலங்குகள் தீவுகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்னேக் ஐஸ்லாண்ட், பாம்பு தீவு. பிரேசிலில் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்திருக்கு இந்த தீவு. சுமார் 430,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. பெரிய கொடிய விஷமுள்ள பாம்புகள் இங்கே இருக்குது. ஸோ இதனால் இங்கே மனுஷர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கான். ஸோ இங்கே மனுஷங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரணம் நிச்சயம். கொமோடோ ஐஸ்லாண்ட், இந்தோனேஷியாவில் சுமார் 390 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது இந்த தீவு. உலகின் மிகப்பெரிய பல்லி இனமான கொமோடோ டிராகன் இங்கே தான் வாழுது. இந்த பல்லிகள் 3-10 மீட்டர் வரை வளரக்கூடியது. சிறுவர்களை வேட்டையாடி உண்ணும் திறன் கொண்டதுனால இங்கே மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருக்காங்க. முதலை தீவு, ராம்ரீ தீவுன்னு சொல்கிறாங்க. இந்திய பெருங்கடல் பர்மாவை ஒட்டியுள்ள இந்த தீவு சுமார் 1350 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த தீவில் ஒரு பகுதியில் மட்டும் மனிதர்கள் வாழறாங்க. மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த முதலைகள், அதாவது ராட்சச உப்பு நீர் முதலைகள் ஆக்கிரமித்து வாழ்ந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. 1945 ரெண்டாம் உலக போர், அந்த டைமில் கடற்படை தாக்குதல் காரணமாக 1000 ஜப்பானிய வீரர்கள் இந்த தீவுக்கு உள்ளே போனாங்க. பட் வெளியே வரும்போது அவங்களோட பேட் லக், கடைசியாக 20 பேர் தான் வெளியே வந்தாங்க. கிட்டத்தட்ட 980 பேர் இந்த முதலைகளால் சாவடிக்கப்பட்டிருக்காங்க. மீதம் வந்தவர்கள் மட்டுமே உயிரோடு திரும்பி போயிருக்காங்க. சீல் ஐஸ்லாண்ட், இந்த சீல் தீவு தெற்கு அட்லாண்டிக் பகுதியில் 5.7 கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு தான் இது. இந்த தீவில் 63,000 மேற்பட்ட பழுப்பு நிற சீல்கள் உயிர் வாழ்கிறது. மேலும் சுறாக்கள் இந்த சீல்களை விரும்பி சாப்பிடுவதனாலேயே அதிகப்படியான சுறாக்கள் கூட்டம் இந்த தீவை சுற்றி காணப்படுதான். இது மட்டும் இல்லாமல் சில திமிங்கலமும் உணவுக்காக இங்கே வருவதனால மனிதர்கள் செல்ல தடையும் செஞ்சுருக்காங்க. பன்றி தீவு, பகாமஸ் அட்லாண்டிக் பெருங்கடலில் 700 தீவுகளை உள்ளடக்கிய நாடு. இதில் ஒரு தீவு தான் பிக் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு கடற்கரையில் ஏகப்பட்ட பன்றிகள் விளையாடி கொண்டுட்டு இருக்கோம். மேலும் பன்றி குட்டிகள் கடல் குதிச்சோம் நீச்சல் அடித்தோம் விளையாடுறதுனாலேயே சுற்றுலா வரும் மனிதர்கள் இந்த பன்றிகளுடன் விளையாடுவதும் ஒரு பொழுதுபோக்காக அவங்களுக்கு அமைந்திருக்கு. நண்டு தீவு, இந்திய பெருங்கடலில் சிறிய தீவின் பெயர் கிறிஸ்மஸ் தீவுகள். நண்டுகளின் சாம்ராஜ்யமாக அமைஞ்சிருக்கு. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுக்கு தென்மேற்கில் உள்ள கிறிஸ்மஸ் தீவில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சிவப்பு நண்டுகள் வலம் வந்துட்டுருக்கு. இந்த தீவில் 2000 மனிதர்கள் மட்டுமே வாழறாங்களாம். இவை அக்டோபர்லேருந்து டிசம்பர் இந்த காலகட்டத்தில் கடலுக்குள்ளே செஞ்சு இனப்பெருக்கம் செய்யுதான். ஒவ்வொரு பெண் நண்டும் 1,00,000 முட்டைகளை இடுது. பூனைகள் தீவு, பசிபிக் கடல் தெற்கு ஜப்பானை ஒட்டி 12 தீவுகள் அமைந்துள்ளது. இதில் ஒன்று தான் பூனை தீவு, அதாவது கேட் ஐஸ்லாண்டு. இங்கு மனிதர்கள் எண்ணிக்கை சமமாக பூனைகளும் உள்ளது. படகுல சென்று வரும்போது கடற்கரையில் பூனைகள் வரவேற்போடு தான் வெளியே வரணும். இங்கு பூனைகளுக்காக ஒரு சில கோவில்களும் கட்டியிருக்காங்க. பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட காலத்தில் எலிகள் தொல்லை இருந்ததுனால பூனைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பிறகு எலிகள் காணாமல் போயிட்டு பூனைகள் மட்டுமே அதிகப்படியாக காணப்படுது. ஒக்கினோஷிமா தீவு, அதாவது சிறிய ராபிட் தீவு, ஜப்பானில் அமைஞ்சிருக்கு. ஆயுதங்கள் செய்யும் ஒரு ஆள் வெடித்ததுனால அந்த தீவை கைவிட்டுட்டாங்க கவர்மெண்ட். அருகில் இருந்த லேபில் ஒரு சில முயல்கள் தப்பிச்சு அந்த தீவுக்குள்ளே போயிருக்கு. பிறகு பல வருடங்கள் கழித்து ஆய்வு செய்ய வந்த அந்த ஆய்வாளர்களுக்கு ஒரு ஷாக்கிங். என்னடான்னு பார்த்தா லட்சக்கணக்கான முயல்கள் அங்கே இருந்ததை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க. ஸோ பிறகு இங்கே சுற்றுலா பயணிகளும் அதிகம் வரதுனால அந்த தீவை திரும்பவும் ராபிட் தீவாக மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். குரங்குகள் தீவு, மங்கீஸ் ஐஸ்லாண்டுன்னு சொல்கிறாங்க.
காகிகோ சாண்டிகோவில் அமைந்துள்ள இந்த தீவில் 1938 ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 430 ரேச்சஸ் குரங்குகளை கொண்டு வந்திருக்காங்க. இது மனிதர்கள் செல்லக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது குரங்குகள் அதிகப்படியாகவும் இருக்கு, இங்கே ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டிருக்காங்க. இப்போது இந்த குரங்குகள் அதிகமாக பெருகி கிட்டத்தட்ட 2000 குரங்குகள் அந்த பகுதியில் சுற்றிட்டு இருக்கு. அசாஸ்டியாகு ஐஸ்லாண்ட் அமெரிக்காவின் மேரிலாண்ட் மற்றும் விர்ஜினியாவில் அமைந்துள்ளது. இது குதிரைகளுக்கு புகழ்பெற்ற தீவுன்னு சொல்கிறாங்க. இங்கே பல வகையான காட்டு குதிரைகள் சுற்றி திரியுதான். அதுவும் கடற்கரையில் மற்றும் அதன் அலைகளில் இவைகள் விளையாடுவதையே நிறைய பேர் பார்த்து ரசிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த 10 தீவுகள் மனிதர்கள் போய் வாழ முடியாது, அது விலங்குகளின் கோட்டையாக அமைந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம அன்னோன் ஃபேக்ட்ன்ற ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டன் சைனிங் ஆஃப் தாமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.